பேசுவோம் பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் சில இருக்கின்றோம். கருத்துவர்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மண்ணை விட்டு வந்தோம் என்பது உண்மை, ஆனால் அந்த மண்ணின் நினைவுகளை நெஞ்சில் சுமக்கின்றோம். அந்த நினைவுகளை எங்கள் சொல்வார்கள், மண்ணை விட்டு விதைகள் எங்கு சென்று விழுந்தாலும் அது மரபு காவி செல்லும். அந்த மரபோடு நாங்கள் செல்கின்ற வகையை எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சி காற்றலையில் இப்பொழுது முதல் உறவுகள் நீங்கள் உங்கள் கருத்துக்களோடு வரலாம். பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள உறவுகளை அழைக்கும் முன்பாக சில விளம்பரங்களை தொடர்வோம். சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டின் இரண்டாவது கிளை சோவில் மாநகரில் 5402 மெயின் ஸ்ட்ரீட் சோவில் டொமினோஸ் பீஸா கடைக்கு பின்புறமாக யூனிட் இலக்கம் 7 சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். அடையுங்கள் 9-5642-542-2. உங்கள் அனைத்து வித தேவைகளுக்கும் நாடுங்கள் சோவில் மாநகரில் சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டின் புதிய இரண்டாவது கிளை. Volvolin Express Care, full mechanical shop, tire service and storage, oil change, drive-through service, alignment service, all fluid service, free car wash, free tire checking, free alignment check, licensed technician on-site, Porsche certified, Lexus certified, pro and a hybrid technician. Markham and Mechanical Sandhika Ramil, Pioneer Gas Station Ek Arihil, Volvolin Express, 2845 Markham Road, Scarborough, Thodarvagalek, 416-293-41-41, Volvolin Express Care. Bright Space Academy, Tuition for GK 2, Grade 8, English, French, Math, மற்றும் தமிழ் வகுப்புகளுக்கு Bright Space Academy, இரா சூப்பர் மார்க்கெட் முன்பாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனி கவனமெடுத்து கற்பிக்கப்படும். சிறுவர் முதல் முதியோர் வரையான அனைவருக்கும் யோகா வகுப்புகள். அழையுங்கள் 437-818-7827. உங்கள் பதிவுகளுக்கு இன்றே முன்னுங்கள். பதிவுகளின் போது கனடிய தமிழ் வானொலியில் இந்த விளம்பரம் கேட்டதாக சொன்னால் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும். Register Bright Space Academy. South Asian Supermarket. மார்க்கம்பாய் தமிழ் மக்களின் தாயக சுவைக்கு பிறந்திருந்தால் எல்லா பொருட்களையும் கொண்ட தனிப்பெரும் மளிகை சாம்ராஜ்யம் சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். விரும்பியதை தெரிந்தும் வேண்டியதை விரும்பியும் வாங்கிட இலங்கை இந்திய மளிகை பொருட்கள், இறைச்சி மற்றும் மீன் வகைகள், மரக்கறிகள், பல வகைகள், பூஜை பொருட்கள், டிவிடிகள் அத்தனையும் நிறைந்து கிடக்கின்றன. சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் அண்ட் மேஜர் மேக்கன்சியல், 99-09 மார்க்கம் ரோட், யூனிட் 11-12 மார்க்கம் என்னும் முகவரியில். புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். விவரங்களுக்கு அழையுங்கள் 9052-301-9809. மார்க்கம் நகரில் மளிகை கன்றோர் மாளிகை சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். தாயகம் தேசியம் தன்னாட்சி ஒன்றாய் ஒருமித்த குரலாய் ஓங்கி ஒலிக்க டொரண்டோவில் அணிதிரளுங்கள். செப்டம்பர் 1st ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 பொங்கு தமிழ் 2024. பொங்கு தமிழாகி எழும் எங்கள் உயிர் தேசம், எண்ணி துணிந்து உணர்வால் உயர்ந்து பொங்கி எழுவோம். கனடிய தமிழர் சமூகம், கனடிய தமிழ் மாணவர் சமூகம், 647-612-74-84. பொங்கு தமிழ் 2024. பொங்கு தமிழ், தாயகம் தேசியம் தன்னாட்சி, செப்டம்பர் 1st கேடிய மண்ணில் பிற்பகல் 3 மோனி சைனன் பிஞ்ச் மைதானத்தில் ஓரணியில் பேரணியாய் அனைவரும் ஒன்றிணைவோம். தமிழின் அழிப்புக்கான பன்னாட்டு விசாரணையை வேண்டியும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழரின் மரபு வழி தாயகத்தை அங்கீகரிக்க கோரியும் தமிழரின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியும்
சுதந்திர தமிழ தனியரசை அங்கீகரிக்க கோரியும் கனடா மற்றும் சர்வதேசத்திடம் உரிமையுடன் மீண்டும் வலியுறுத்தி ஒன்றாய் ஒருமித்த குரலாய் ஓங்கி ஒலிக்க டொரண்டோவில் அனைவரும் அணிதிரள்வோம். வரலாறு எப்பொழுதும் முன்னோக்கியே, வரலாற்றை முன்னகத்தும் மக்கள் வரலாறு படைக்கின்றார்கள். வரலாற்றின் புள்ளியாய் என்றும் இயங்குவர். காற்றலையில் பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உறவுகள், நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இணைந்து கொள்ளும் முதலாவது காத்திருக்கின்ற உறவு, வணக்கம். வணக்கம் அம்மா, பேசுபொருள் பேசத்தான் வேணும். அதுக்கு முதல் பேசிய பொருளை பற்றி இருக்க சொல்ல வேணும். பேசிய பொருள் என்னென்றால், நாங்கள் இந்த காரியம் காரியம் என்று கதைச்ச மாதிரி கிடந்தது. மற்றது கருமம் கருமம் என்று கதைச்சு கொண்டு வந்தீங்க, இப்ப காரியம் என்று இறங்கிட்டு அது என்னன்னு தெரியல. ரெண்டும் உண்டோ? அது பொடி நிகழ்ச்சியில பேசப்பட்டது. காரியம் என்று என்னால் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்டு சொல்லப்படுது. மற்றது கருமமே கண்ணாயினார்ன்றும் சொல்லப்படுது. நாங்கள் என்ன விளையாட்டு விளையாடினாலும் கூட கருமமே கண்ணாயினார் என்று. அப்போ எல்லாம் ஒன்றுதான், காரியம் கருமம் எல்லாம் ஒன்றுதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். பிறகு நான் பேசுபொருளுக்குள்ள உள்ள முன்னே நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வேளையில் கருமத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு, வணக்கம் வாய்சர். உங்களுடைய இணைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். இப்பொழுது சரியா இருக்கிறது? நானே பேசும் பொருளுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர் பேசும் பொருளுக்கு வரையில ஓகே. சரி, அவர் ஒரு பொருளை பேசியிருக்கேன். என்னன்னா, நான் சொல்ற கருத்து வந்து பலருக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்புடையது இல்லாத சில பேருக்கு ஏற்புடையதா இருக்கலாம். ஆனா இந்த கருத்து அதை நான் தெரியப்படுத்தும். டாக்டர் அர்ஜுனா பேர் தான் நான் சொல்ல போனேன். என்னண்டா அர்ஜுனா வந்து உங்களுடைய சத்தம் ஒளி வரவில்லை. சரியாக வருகிறது, எடுத்து வருங்க. ஹலோ ஹலோ, பேசுங்கள். என்ன சொன்னீங்க? விளங்கல நீங்க. இடையில் உங்களுடைய குரல் வரவில்லை. இப்பொழுது வருகிறது. என்னடா டாக்டர் அர்ஜுனா என்ற இது வந்து அவர் அரசியலுக்கு வருவோம் என்று சொல்லி வரையில. ஆனா அவர் வந்தாப்புறம் நிறைய மாற்றங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி மாற்றம் என்று சொல்லி, இந்த நீங்க பாத்துருப்பீர்கள், இந்த இப்ப இந்த பேஸ்புக்ல கூடுதலாங்கிற இந்து மத குடும்பம் அந்த வாழை வெட்டன்று சொல்லி ஒரு வெட்டோண்டு வெட்டுறாங்க, அந்த சுழற்றது சுத்துறதுன்னு சொல்லி வெட்டுறது. அதுல நானும் அதுக்கு எதிர்ப்பானவன் தான். அதை ஒரு பேஸ்புக்ல வந்து ஒரு அருண் தமிழ் என்று சொல்லி ஒரு பெயர்ல ஒரு ஆள் வந்து அதை செய்யறதால இப்ப அதை ஒருத்தருமே வெட்டுறையில. உதாரணத்துக்கு அதை சொல்லவான். ஏன்னா நான் என்ன என்ன என் சார்ந்தவைய முன்னிலைப்படுத்தி உதாரணப்படுத்த, அதால இப்ப ஒருத்தருமே அந்த வாழை வெட்டுறத குறைஞ்சொண்டு போயிட்டு. அதே மாதிரி அர்ச்சுனா வந்தது இந்த வைத்தியசாலையில நிறைய ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்படுது. நேரத்துக்கு நேரம் கடமை எல்லா அந்த டைமுக்கு எல்லா டாக்டர்மார நிக்கணும். அதே மாதிரி போன நோயாளர்களோட நியாய மாதிரி பாயிரையில டாக்டர்மார் என்ன மதிப்பு புரியவன். ஆனா பாய்வினம் சில டாக்டர்மார் பாய்வினம் நேரடியா நான் அனுபவப்பட்டிருக்கேன். பாய்வினம் வாயால கதை சொல்ல மாதிரி டாக்டர் ஒரு பசுமையா இருக்கிற டாக்டர்மாரும் இருக்கணும். ஆனா அதிகமானவ காசுக்காக பாய்வினம் பாஞ்சு போட்டு எனக்கு தெரிஞ்ச இரண்டு எங்கட கிராமத்துக்கு அண்மித்த கிராமத்துல இந்த வைத்தியர்கள் சொல்லினோம், பின்னேறம் எங்கட வீட்டை வா மறைஞ்சிருக்கன்னு சொல்லி சொல்லினோம். அப்படியே ஓபனா சொன்ன டாக்டர் மாதிரி அந்த டாக்டர்கள் மத்தியில அர்ஜுனா வந்தது ஒரு பெரியோரு மனம் திருப்தியும் மன அந்த என்ன பொறுத்தவரையில மனத்துக்கு சரியான ஒரு திருப்தியா இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து செய்த செயல்கள் சிலது ஏற்படுவது இல்லைன்னு சொல்லி கனவே கதைக்கணும். அந்த என்ன அவர் வந்து அந்த மன்னாருக்கு போனது அந்த இளம் தாயின் மரணத்தை கேட்க, அதுக்கு அவர் கருத்து சொல்றவன் கருத்து என்னடா, கருத்து சொல்றவைக்கு கருத்து சொல்லத்தான் வேணும். அதான் வேண்டாம் தொழில். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பேசினா தான் அரசியல். அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்டா, அவர் வந்து போன அப்புறம் தான் அந்த மன்னாட்சி தான் போமே. இப்ப பாருங்க, இவ்வளவு காலம் அந்த மரணம் அடைஞ்சு ஒரு மாசம் இன்றைக்கு ஒரு மாசம் நினைக்கிறேன். இந்த ஒரு மாசத்துக்குள்ள எந்த அரசியல்வாதியும் பேசாம மூடி மறைக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை டாக்டர் அர்ஜுனா வந்து அதை எடுத்து வெளியில கொண்டாங்க. அது பிறகுதான், அதுக்கு பிறகு போறதுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு வெக்கமா தெரியலையோ. ரெண்டு அரசியல்வாதி கிழக்கு மன்னார் மாவட்ட அரசியல் எம்பியூரால் மற்றது வவுனியா எம்பியூரால் ரெண்டு பேரும் போயினான். இது எவ்வளவு ஒரு கேவலம். இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன அப்புறம் தான் நீங்க போறீங்கன்னா போகாமலே விடலாம்.
மற்றது அதுல வந்து டாக்டர் வந்து அந்த இரவு நேரத்துல போனது பிள்ளையோட சொல்லி எங்கட படிச்ச மேனேஜர்கள் பெரிய அரசியல்வாதி எல்லாம் கிடைக்கிறோம், நாங்க அரசியல் ஒரு சின்ன புள்ளி போட்டு ஆனா படிக்கிறோம், ஆனா அயோசிக்கணும் அந்த இரவில நடந்த சம்பவத்தை படிக்கணும். இந்த வெளிநாடு மாதிரி கேமரா பூட்டி போட்டு கேமரா ஆண்டி ஸ்டிக்கர் ஒட்டினாதான் வெளிநாட்டுல கேமரா பூட்டினான்னு தெரியும். அதே மாதிரி ஊர்ல அப்ப இவன் பயந்து நடக்கிறான், ஊர்ல வரப்போய் நம்ம உங்களை செக் பண்றதுக்கு உங்களுக்கு மேலதிகாரி வரப்போன்னு சொன்னா ஹலோ கேட்டுக்கொடுக்கிறோம். ஓ நான் இந்த அழைப்புக்கு துண்டிச்சு விழா தனியத்தான் கல்வி இல்லை இல்லை. அதே மாதிரி மேலதிகாரி வரப்போன்னு சொன்னா எல்லாரும் அங்க தயார் நிலை இல்லை இருப்பிடவோ டக்குன்னு ஒரு ஆள் செக் பண்ண வேற போயிடமாட்டதும் எல்லாம் டாக்டர் சும்மா போறவனே பிளம்பிங் வேலை செய்ய போறவனுக்கும் மருந்து கொடுக்குற மாதிரி ரெடியா இருப்பேன், வேணா மருந்து கொடுக்கோம்ன்ற அமாவில் நிற்கிறான் பிடிக்க போயிடமான்னு சொல்லி. ஆனா இதே இரவு நேரத்துல டாக்டர் உள்ளதா பிள்ளைய டாக்டர் உள்ளட்டதை பிள்ளையன்னு சொல்லி நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க வேணும். இரவு நேரத்துல உள்ளட்ட வழியா தான் டாக்டர் அந்த அந்த நிலைமையும் திருப்பி வழி கொண்டது அன்றைக்கு ஒரு டாக்டர் தான் இருந்துக்கிறார். அந்த அவர் போனது என்னத்துக்காக தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அர்ச்சனாகும் எந்த தொடர்பும் இல்லை, அதை கூட விமர்சனம் பண்றது எங்களை சுயகரத்தை தான் விமர்சிக்கிறது. ஆனா அந்த நேரம் அவர் போனதுதான் அதை பிடிக்கிறது. கள்ளனை பிடிக்கோமெண்டா கள்ளன் நடக்க போனோம், கள்ளன் போன அப்புறம் விஸ்வாபுல்லோட என்று சொல்றதுல விஷயம் இல்லை. அதைத்தான் அர்ச்சனா செய்தவர். அவருக்கு அதால வந்தது ஒரு சிறையில இருந்தார் அதெல்லாம் அது ஓகே, அத அரசியல் இயற்கைன்னு சொல்லுவோம். அரசியலுக்கு அவர் இன்னும் வராட்டி நாங்க வரவேற்போம். சந்தோஷம் அந்த முகத்தில் ஒரு எல்லாரும் அழுகிறது கட்டி பிடிக்கிற கொஞ்சம் எல்லாமே இதுக்கு பிறகு அவர் எப்படி வர போறாரு. அவற்ற கருத்துகளுக்கும் அவற்ற செயற்பாடுகளையும் வரவேற்கும் ஆதரிக்கும் கருத்துக்களுக்கு சில விடயங்களை அந்தந்த இடத்திலேயே தெளிவூட்டுவது சிறப்பாக இருக்கும் நினைக்கின்றேன். எப்பொழுதுமே மக்களுக்கு நன்மை செய்பவை கருத்துக்களாக இருக்கும். வலிமையான கருத்துக்கள் மாற்றங்களை உண்டு பண்ணும். மக்கள் சக்தி என்பது கருத்துக்கள் ஊடாக வெளிப்படும், அது வலிமையானவை. அந்த வகையில் வைத்தியர்ச்சனாவுடைய பல கருத்துக்கள் மருத்துவத்தில் இருக்கின்ற பல ஊழல்களை அம்பலமாக்கியது, மக்கள் மத்தியில் இருந்த பல வழிகளை வெளிப்படுத்தியது, அதனால் அது மக்கள் சக்தியாக மாறியது, போராட்ட வடிவமாகியது என்பது இதுவரைக்கும் தவறல்ல. அது உண்மையில் அது தேவைப்பட்டது, அது அந்த போராட்டமும் தேவைப்பட்டது. அப்படி ஒருவர் பேச வேண்டும், துறைசார் விடயங்கள் ஊழல்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற தேவை இருந்தது. அது வரைக்கும் அவர் தவறென்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஒரு தன்னுடைய துறைக்கு அப்பாற்பட்டவர் பல விடயங்களை சொல்கின்றபடி வருகின்ற பொழுது அவர் அரசியல் என்று வருகின்ற பொழுது அவர் அரசியலில் ஒரு நாங்கள் சொல்வோம் இப்பொழுது இங்கே கருத்து சொல்கின்ற நேர்கள் அளவுக்கு கூட அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவ்வாறான ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக வந்து கருத்து சொல்லும் பொழுது அது தவறாக பலவீனமாக மாறிவிடும். இன்னொரு விடயம், அவருடைய முன்னே போராட்ட வடிவம் கூட வீணாகி விடுகிறது என்பதுதான் இங்கே விடயம். நபர்களுக்கு அப்பால் நாங்கள் கருத்துக்களை பார்க்க வேண்டும். மக்களுக்கான சரியான கருத்துக்களை சொல்கின்ற யாராக இருந்தாலும் அது சரி. இப்போ நீங்கள் ஹிட்லரை எடுத்து பார்த்தால் முன்னே காலத்தில் அவர் ஒரு போராளியாக இருக்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள் மக்களால் ஏற்கப்பட்டன, அவருடைய தத்துவங்கள் ஏற்கப்பட்டன. அவர் எப்பொழுது சர்வாதிகாரியாக மாறினாரோ அதன் பின்பு அவை புறக்கணிக்கப்பட்டன. அதே போல்தான் தேசிய தலைவர் பற்றிய விமர்சனங்களும் அல்லது தமிழர் மக்களுக்கு எத்தனையோ வெள்ள வேன் கடத்தல்களை செய்தவர்கள் அவர்களை புகழ் பாடுகின்ற செயல்பாடுகளும் எனவே அரசியல் என்று வருகின்ற பொழுது அவருக்கு அது பற்றிய தெளிவு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர் களமுறக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் எழுகிறது என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் மக்கள் கருத்து தான். எனவே இங்கே ஊழல்களை சுட்டிக்காட்ட வேண்டும், அது குழந்தை பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி துறை சார்ந்த நிபுணர் என்ற வகையில் அவர் அந்த விடயங்களை செய்வதற்கு அருகதை உள்ளவர் வைத்தியத்துறையில். அந்த இடத்தில் தான் அவர் மன்னார் விடயத்திலும் அது நாங்கள் சரி தவறு என்று சொல்ல முடியாது என்றால் மக்களுக்கான அநீதி நடக்கின்ற விடயங்களை எல்லோருமே சுட்டிக்காட்ட வேண்டும். அது வைத்தியராக இருக்கட்டும், அவருக்கு அந்த சலுகை வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை செய்தார் என்ற நம்பிக்கை தான் மக்களுக்குள் அவர் மீது நம்பிக்கையை வளர்த்தது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு மக்கள் பிரதிநிதி என்ற பெயர் யார் வேண்டும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது தங்களுக்காக ஒப்பற்ற ஒரு தலைவன் போராடிய, தங்களுக்காக இனத்துக்காக ஒரு ஒரு நீண்ட வரலாற்றை எழுதிய பெருந்தலைவனை கொச்சைப்படுத்துவதும் அந்த பார்வையை மட்டுப்படுத்துவதும் அல்லது அதுக்கு எங்களுக்குரிய இரண்டகம் செய்தவர்களை புகழ் பாடுவதும் அல்லது அது குறித்த ஒரு இரட்டை முகம் காட்டுவதும்
என்ற விடயங்களை யார் செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபர்களை எப்பொழுதும் பின்தொடராதீர்கள். கருத்துக்களோடு நில்லுங்கள். கருத்துக்களை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அது சரியான கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது சரியானவர்கள் என்று நாங்கள் போற்றுகிறோம். அவர்கள் சரியானவர்கள் என்று நீங்கள் முடிந்து ஒரு முடிவுக்கே வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இன்று பல சொல்வார்கள், இந்த பாரியிடம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பாவலனாக செல்ல வேண்டும், விரலியாக செல்ல வேண்டும், பாணராக செல்ல வேண்டும். ஏனென்றால் மூவேந்தர்கள் கூட அவன் அடிபணிய மாட்டான், ஆனால் இசை கலைஞர்களுக்கு அவன் ஊரியை கொடுத்தவன், 300 ஊரையை கொடுத்தவன் என்று சொல்வார்கள். இப்படித்தான் தமிழ் மக்களிடம் வர வேண்டும் என்றால் இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்ற ஒரு பார்வையோடும் சில சூழ்ச்சிகள் சிலர் மூலம் நடக்கிறது. நான் இங்கே இந்த ஒரு தனிநபரையும் சொல்லவில்லை, பொதுவாக நிறையவே நடக்கிறது. இந்த இடத்தில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முடிந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். நானும் தர்மலிங்கம் ஐயாவை போல முதலே லைன்ல நிக்கிறேன் சிவதனி. நான் இந்த கருத்துக்களை சொல்றேன், நீங்கள் உங்களோட கருத்துக்களை திரும்ப தருங்கோ சிவதனி. தர்மலிங்கம் ஐயாவுடன் நான் கேட்கத்தான் இருந்தேன். அவர் நினைச்சேன் அவர் வந்து விட்ட, அவருக்கு ஆயுசு நீண்ட ஆயுசு இருக்க வேணும் நான் நினைச்சேன். நான் அம்மா அந்த அரிசிப்பறி நீலாமா அந்த அரிசிப்பறி சொல்லியிருக்கே நினைச்சு நான் தர்மலிங்கம் ஐயாவை இப்படி இருக்கிற நிலமாக இருக்கிறாருன்ற வந்த அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த சின்ன பெட்டியில் அந்த மருந்துகள் வாற மாதிரி இருக்கும் அப்படியான இதுகளைத்தான் நாங்கள் சுவிங்க மாதிரி சாப்பிட்ட நினைவிருக்கு. அது என்ன பேருன்றது எனக்கு நினைவில் இல்லை சிவோதனி. அது போகட்டும். மற்றது என்ன, நானே அழுதிருக்கிறேன் சிவோதனி. ஒரு உயிர் போயிட்டுது, பரிதாபகரமாக போயிட்டுது. அந்த தாய் அந்த பிள்ளையையும் ஆம்பளை பிள்ளை அந்த பிள்ளையையும் கையில ஏந்தி கொண்டு அந்த கதைகளுக்கு கேட்க நானே தாங்க முடியாம அழுதனான் சிவோதனி. அதை பார்க்க முடியாது. அந்த தாய் கையில அந்த பிள்ளையை ஏந்தி வச்சுக்கொண்டு பரிதாபகரமான நிலை. பிறந்த நாளுமாம் அந்த பிள்ளைக்கு அந்த இரத்த போக்கு அந்த இரத்த வெள்ளத்திலேயே அந்த பிள்ளை கிடந்திருக்குது. ஒரு டாக்டர் வந்து பார்த்திருக்கலாம், 2 மணிக்கு போன பிள்ளை 7 மணி வரையும் பார்க்கல. திரும்ப வந்து அந்த பிள்ளைய எமர்ஜென்சி கொண்டே தியேட்டர்ல கொண்டே என்ன ட்ரீட்மெண்ட் செய்திச்சிருமோ தெரியாது. அதுக்கு முந்தி அந்த பிள்ளைன்ற உயிர் போட்டுது, பசிக்குதண்டெல்லாம் தாயிட்ட கேட்டுருக்கு. ஒரே ஒரு பிள்ளை கல் அழிச்சு தமையன்மார் அந்த பிள்ளைய படிப்பிச்சு வளர்த்து கொண்டு வந்த பிள்ளை இன்றைக்கு அந்த பிள்ளை இல்ல. அந்த நிலையை எண்ணி பார்த்தா தாங்க முடியாது சிவோதனி. ஐயா எல்லா விவரமும் சொல்லிவிட்டார். அந்த உயிர் போட்டுது. நீங்கள் சொல்வது போல பாராமுகமாக இருக்கின்ற வைத்தியர்கள் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும். அந்த தாதிகள் நிர்மலநாதனே நேற்று பாராளுமன்றத்தில் காரசாரமா பேசி இருந்த அர்ச்சனாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டுதான் இருந்தவர். அவர் விவரங்கள் அத்தனையும் வடிவாக சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார். நேரம் கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கும் நன்றி சொல்ல வேணும் சிவோதனி. அப்படியும் அந்த உயிர் போனதும் பரிபாகரமா போனதும் அந்த பிள்ளையின் எதிர்காலமும் அந்த தகப்பன் கிளம்புவதையும் தாங்க முடியாது சிவோதனி. ஒரு தாய் உள்ளம் படைச்சு ஆறாலும் அதை தாங்க முடியாது சிவோதனி. சரி, உண்மையம்மா. அதாவது மருத்துவத்துறையில் நடக்கின்ற அநீதிகள் மட்டுமல்ல, கல்வியில் நடக்கின்ற அநீதிகளும் ஏற்க முடியாதவை. அதை யார் செய்தாலும் அது தவறு தவறுதான். அதை வெளிக்கொண்டு வருகின்ற தன்மை இப்பொழுது நாங்கள் பொது தளம் ஒன்று இருப்பதனால் அது வாய்ப்பாக இருக்குது. அந்த வகையில் வைத்தியர் அர்ச்சனா செய்தது சரியான ஒரு முடியும். வணக்கம். அணிந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். என்னென்றால் மொன்றில் பக்கம் வருபவர்கள் யாரும் பெருமழை வெள்ளத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது பொதுவாக அந்த நடைப்பயிற்சி சம்பந்தமாக எல்லோரும் ஆலோசனை சொல்கிறார்கள். கூடிய விரைவில் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். நடக்கிறால நிறைய நல்ல ஆரோக்கியமாக உடம்பு வரும் சொல்லப்படுது. உடலுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், மனதுக்கு ஆரோக்கியமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு இடத்துல இருந்து தொலைக்காட்சியில பார்த்தால் அது உடம்பும் கூடாது மனதும் கூடாது. கூடிய விரைவில் கூடமானவரை நடைப்பயிற்சி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை எல்லோரும் சொல்றதா, அதை நானும் சொல்லி கிடக்கு. மற்றது, நேற்று பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தண்டு அவர் ஒரு தங்கப்பதக்கத்துக்கு
கிடைக்கக்கூடிய ஒரு வீராங்கனை. அவர் 100 கிராம் எடை கூடிவிட்டதுன்றா அந்த இடத்துலேருந்து அவரை அகற்றி விட்டார்கள். அது காரணம் என்னென்றால் அவர் இந்தியாவில் மணிப்பூரில் நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அவரை ஒரு பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் பாலியல் ரீதியாக கொடுமை செய்த, இப்படி பல விடயங்களுக்காக அங்கே பிஜேபிக்கு எதிராக போராடி இருக்கிறார். அப்போ பிஜேபி அரசாங்கம் என்னது இருக்குன்னா இங்கே அவரே அந்த இடத்துலேருந்து அகற்றியிருக்கிறார். தங்கப்பதக்கம் பெற்று அவர் அவருக்கு செல்வாக்கு கூடினால் அவர்களுக்கு பிஜேபிக்கு எதிராக வந்துடும் என்று நேற்று அவர் அந்த இடத்துலேருந்து அகற்றப்பட்டு விட்டார். இரண்டாம் இன்றைக்கு இந்தியாவை ஆள்பவர்கள் உண்மையாக இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவர்கள் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வாழ்பிடித்தவர்கள் இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் சங்கட சொந்த நாட்டை பற்றியே அவர் அக்கறை இல்லாதவர்கள், எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் தீர்ப்பார்கள் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் நம்ம அவர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப அது நாங்கள் ஒரு உலக நாங்கள் சுயமாக சிந்திக்க பழகி கொள்ளணும். மற்றது நாங்கள் எப்பவுமே இந்த விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வின்னர்ஸ் மைண்ட் செட்டுக்கு வரணும். பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனநிலையிலிருந்து வெற்றியாளர்கள் மனநிலைக்கு வரணும். ஏனென்றா இங்க பாதிப்புன்றது இன்றைக்கு மன்னால் நடந்த பாதிப்பு இல்ல. நீங்க பண்ணி போனா தெரியும், ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லுவார்கள் 2009 ஆம் ஆண்டு என்ன நடந்தேன். இப்ப இந்த சம்பவங்கள் இந்த செய்திகளை கேட்டு நாங்க உடைஞ்சு போக கூடாது. நாங்கள் எங்களை மனதை திடமா வச்சிருந்தா தான் அடுத்த நகர்வுக்கு நாங்க போக முடியும். இப்ப இதை சொல்லி நீ இதை கவலைப்பட்டேன் நான் அழுதேன் நான் அது சொல்லி கொண்டிருக்கிறதுன்றது ஒரு வீணாக நேரத்தை கடத்தும் செயல். எல்லாம் நடந்தோம்னான்றதுக்கும் எங்களோட விடுதலையை நாங்கள் அடையணும் என்றால் எங்களுக்கான தெளிவான ஒரு அட்டிடியூட் சொல்லுவாங்க, ஒரு மனப்போக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி எங்களுக்கான செயற்பாடு விசுவலைசேஷன் என்று சொல்வார்கள், எங்களுக்கான விடுதலை அடையும் மட்டும் எங்களுக்கான விடுதலையை நாங்கள் கனவு காணணும் என்று சொல்வார்கள். அதுக்கான செயற்பாடுலாம் நாங்கள் இறங்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் எங்களோட அடிப்படை குறிக்கோள், போட்டம் லைன் அதான். அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும். மேலே தமிழ்நாட்டில் தமிழ் தேசத்துக்கு எதிரான செயற்பாடுகள் நிறைய திராவிட கைக்கூலிகளால் செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கு அடிப்படை IPS வரண்குமார் என்ற ஒரு திருச்சி IPS அதிகாரி மீண்டும் அங்கே குடைச்சல் கொடுக்கிறார் தமிழ்நாட்டு. ஏனென்றால் அவர்கள் ஸ்டாலினுடைய இகவல் நாயகளாக தமிழ்நாட்டு போலீஸில் உள்ள ஒரு சிலர் செயற்படுகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேச சக்திகளை வளர்க்காமல் எங்களுக்கு விடுதலை கிடைக்க முடியாது. அப்ப தமிழ் ஈழம் வேணும் என்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவனை பலப்படுத்த வேண்டும். அவன் தான் எங்களோட ரத்தமின் சதையும், அமெரிக்கனோ பிரித்தானியரோ கனடியனோ இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் கவனித்தல் மொழியால எங்களால ஒரே இது நிலையில் இருப்பவனும் எங்களோட தமிழன் மாத்திருந்தான். அப்ப நாம் தமிழராக சிந்தித்து அவர்களை வளர்ப்போம். அவருக்கு பலம் ஊட்டும் போதும் நிச்சயமாக எங்களை விடுதலை சாத்தியமாகும், துரிதமாகும். அதை ஒவ்வொருவரும் கவனித்து செயல்படும். நன்றி, சந்தர்ப்பத்துக்கு முன்னே சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. காற்றையில் பேசுவோம் பேசுவோம் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறீர்கள். ஆமாம், பாதிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் பல துன்பங்களை சந்தித்த இனம், துன்ப நிலையிலேயே எங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அழுகை மனநிலையிலிருந்து நாங்கள் அழுகை மனநிலை கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான பயணத்துக்கு எங்களை தயார்படுத்தும் என்ற கருத்தை மிக வலிமையாக சொல்லியிருந்தார் இங்கே ஐங்கரன். வணக்கம். வணக்கம். அப்படிதான். ஆமா, என்னடு கேட்டால் சற்று முன்னரம் கனடிய வீரர் நாலுகரன் ஒரு ரிலேயில தங்கப்பதக்கம் கனடாவுக்கு பெற்றுக் கொடுத்துக்கின்ற அன்னைக்கு மொத்தமாக 23 அல்லது 24 பதக்கங்கள் கனடா இந்த ஒலிம்பிக் போட்டியில வென்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த என்னென்னு கேட்டால் பதனி வந்து இந்த தாயகத்துல நிலவரங்கள் இப்ப இந்த காணாமலாக்கப்பட்டதுல அந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அந்த வழக்கு விசாரணை அங்க நேற்று வந்திருக்குது போல இருக்குது. என்னன்னு கேட்டால் அது வந்து இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் அதுல நீதி தரப்போறது இல்லை. இப்ப அவங்க சொல்ல போறாங்க இது 90ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு இறந்த வேண்ட உடல் என்று சொல்லி அதை பூசி மெழுகி மறைக்க போகுது. அப்ப இந்த போராளிகள் போராடினோட கொஞ்சம் பேர் இந்த பம்மாத்து விட்டு கம்பு சுத்தி கொண்டு நிக்கிறவில்லோ, அப்ப அந்த போராளிகளை கொண்டு இந்த இதற்கு நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை மக்களுக்கு திரட்டி செய்யலாமே. எங்க அந்த போராளிகள், அந்த போராளிகளை நாங்கள் குறை சொல்றோமா? அவசியம் இருக்க விடுது இல்லையா? கை இல்லையா? கால் இல்லையாம்? தலை இல்லையாம்? வயிறு இல்லையாம்? வாய் இல்லையாம்னு சொல்றீர்கள். அப்ப போராடுறேன்னு சொல்றீர்கள். அப்ப வந்தல இருக்கணும். உங்களோட இருந்த போராளியில தான் கொண்டு உதச்சிருக்கிறான் சிங்களவன், சிங்கள ராணுவம். அப்ப நீங்க வந்த இருக்கணும் போராடுறதுக்கு அவையக்காக. உங்களோட தட்டு தரையிலையும் காண இல்லையா?
அப்புறம் என்னதுக்காக இங்க வந்து நீங்கள் இந்த புலம்பெயர் தேசத்துல இருந்து கம்பு சுத்தி கொண்டிருக்கீங்க? மேலவதனி போராளின்னு சொன்னால் அவர் எப்பயுமே ஒரு போராளியத்தான் இருக்கவன். மண்டைக்குல இண்டாக்கி இருக்கணும், உண்மையா இருக்கணும், இனத்துக்கு உண்மையா நடக்கவன். அடுத்தது வந்து தலைவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் ஒரு இது வேணும். தலைவரை உண்மையில தலைவருக்கு நீங்க தலைவர் உண்மையில தலைவரை உங்க ஆன்ம ரீதியா நீங்கள் நேசிக்கிறீங்கள்னு சொன்னால் அந்த தலைவனர் கொச்சப்படுத்திக்க உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். கொச்சப்படுத்தி புத்தகம் எழுதி வெளியிடக்கெல்லாம் கோபம் வந்திருக்கணும். கோபம் வேற இல்ல, அது ஒரு சொல்லு கண்டிக்க இல்ல. ஆனா புறகு சொத்த நேரம் எல்லாம் பார்த்தா தீர்க்க தரிசனம் சொல்றோம். தலைவர்கள் தீர்க்க தரிசனம் அது நிப்பாட்டு ஒரு கேள்வி குத்துல கேட்க மனுஷனுக்கு ஆத்திரம் வருது. ஏன்னா ஒளி புறக்குது, வழி தெரியுது. ஏன்னா பங்களாதேஷ்ல இப்ப பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நாடு வந்துருமோ? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒளி பிறந்துருமோ? என்ன கதையெல்லாம் காய்ச்சி கொண்டிருப்பீங்க? அடுத்தது வந்து அந்த யாழ்ப்பாணத்துல அந்த வைத்தியசாலைகள் நடக்கிற புட்டியம் மிக 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 கொடூரமான நிலைமைகள் வருது. எடுக்கட்டால் அந்த இப்ப சத்தியமூர்த்தி வந்து அவருக்கு ரெண்டு பதவி, அவருக்கு வந்து ரெண்டு பதவிக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ரெண்டு அவர் இலங்கை அரசுக்கு செல்லப்பில்லை. அங்க நடக்கிற அத்தனை வைத்தியசாலையில நடக்கிற வடக்கு மாகாண இதுல நடக்கிறது அத்தனை பிரச்சனைக்கும் சத்தியமூர்த்தி துணை நிக்கிறது. என்னென்னு கேட்டால் அந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி அவர் ஒரு நேர்மையான மனுஷர், உதயசிறி என்று சொல்லி அவருக்கு 2030 வரையும் அவருடைய பதவிக்காலம் இருக்குது. ஆனா அவரை 2018 நீதியமைச்சால அவரை அவற்ற பதவியை வந்து தூக்கியாச்சு. என்னன்னு கேட்டால் அங்க நடந்த சாவுகளை அவர் இந்த 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 மரண விசாரணை நடத்தி இந்த சாவுகளை இதை நீங்கள் காப்பாத்தி இருக்கலாம், இதை இதைக்கு வைத்தியத்துக்களை செய்திருக்கலாம், இவையெல்லாம் செத்தது அநியாயம் என்று சொல்லி அவர் அந்த தெளிவாக அந்த நடந்த பிள்ளைகளை சொல்லியிருக்கிறார். அந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தைகள் 15 செத்து இருக்குது. அது அவர் சரியா எதிர்த்திருக்கிறார். என்னன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் சாவதுக்கான காரணம் இல்லை. அது என்ன காரணம் என்றால் அந்த குழந்தையை பிறந்தவொடனே தாயின் குழந்தைய மாத்திரம் இல்லோ அதனை வாடி மாத்துறது, அதுக்கு முன்னாலே இதுல சுவாச நோய் சம்பந்தமான அந்த டிவி அந்த வருத்தம் உள்ள ஆக்கள் இருக்கிற அறைக்கு முன்னால இந்த குழந்தையை பிரசவித்து கொண்டு வந்து குழந்தையின் தாயம் இருக்கிறாரு. அதுல இருந்து தொற்று ஏற்பட்டு தான் இந்த குழந்தைகள் செத்துருக்கு 15 குழந்தைய. அப்ப இந்த வைத்தியருக்கு தெரியாதா இப்படி வைக்க கூடாண்டு பிறந்த குழந்தைகள? அப்ப அங்க நடந்த பிரச்சனை தட்டி கேட்டது. அடுத்தது அது ஒரு ஒரு கூட்டம் ஒன்று நடந்து விவாதம் போய்கொண்டிருக்கக்குள்ள இவர் சிவரூபன் மருத்துவர் பல வைத்தியசாலை மருத்துவர் சொல்லியிருக்காரு, இங்க நீங்கள் செய்த கொலையல், நீங்கள் அதை காப்பாற்றாமல் நீங்கள் கொலையலே செய்திருக்கிறீங்க, அந்த கொலையல் விவரம் என்னட்டே இருக்கு, நான் அதை வெளியிடவான்னு கேட்டவன். அதுல அவங்க வாய்க்கு தக்கப்பட்டுட்டு பார்த்தா அடுத்தடுத்த நாள் அவரை இயக்கம் மீடுருவாக்கம் சொல்லி அவரை காட்டி கொடுத்து அவரை கொண்டே உள்ளகள். இப்ப அவர் வெளியே வந்தாரா இல்லடி உள்ளதான் இருக்கிறாரா அவரை பற்றி எதுவுமே தகவல் இல்லை. அடுத்தது வந்து நாகநாதன் ஒரு வைத்தியர், அவர் வந்து அங்க இருக்க உள்ள தட்டி கேட்டதால அவருக்கு மெண்டல் சொல்லி சத்தியமூர்த்தியால அங்கோடைய போடப்பட்டு. அப்ப இவ்வளவு அநியாயம் கண்டே பாருங்க, அந்த மன்னார் வைத்தியசாலையில அந்த குழந்தை பிரசவிச்ச தாய்க்கு அதுக்கு பிளட் ப்ளீடிங் இருந்திருக்குது, கொண்டு வைத்தியசாலையில இதண்ட நேரம் நீங்கள் அந்த ரத்தம் போக்க நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு சுறு துளி கூட ஒரு சேலாயின் கூட அந்த பிள்ளைக்கு ஏத்துப்படையில. அந்த தாய் எத்தனை நேரம் போய் நர்ஸ் வச்சோம்ல, அந்த நர்ஸ்மார் கலைச்சிருக்கணும், தாய பேசி கலைச்சிருக்கணும். விடிய அந்த புள்ளைய போய் நீ குளிச்சு கழுவிச்சு வா, ஒரு ரத்த போக்கு போய் உடம்பு பலவீனமான ஆளை போய் குளி குளிய போய் கழுவிச்சுவான்னு சொல்ல முடியுமா? நீ போய் கழுவிச்சுவா. அது முதல் தரம் போயிருக்கு, ரெண்டாம் தரம் போயிருக்கு, பிறகு கடைசியா சொல்லி கொண்டு போய் அந்த புள்ள விழுந்து போச்சு. விட்டியா அந்த 7 வந்த நர்ஸ்கிட்ட தான் தாய் போய் குளம் இருக்கா புள்ள இப்படி மோசமா இருக்குன்னு, அதுக்கு பிறகுதான் அந்த நர்ஸ் அடிச்சு தான் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இதோ உங்களுக்கு ஒரு வைத்தியர் இல்லை அந்த வைத்தியசாலையில. அப்ப நீங்க சம்பளம் பண்றீங்க, நீங்க சம்பளம் மக்களுக்கு சேவை செய்யாண்டு வந்த நீங்கள் உங்களுக்கு நித்திர தேவை என்று சொன்னா உங்களுக்கு பதவி தேவை, உங்களுக்கு பணம் பண்ணும்னா அந்த நல்ல கோயில போய் குந்தி இருக்கும் உங்களுக்கு காசு வரும். அப்படின்னா கோபம் இருந்து பதில் அந்த உயிர் அந்த குழந்தை அந்த அந்த சின்ன குழந்தையா கொண்டு அம்மம்மா காரி அந்த வெயில் முழுக்க அழியக்கு எனக்கு அவ்வளவு கொஞ்சம் வரு எனக்கு தெரியுமா, இவ்வளவு ஒரு வேதனை சொல்லுங்க, அவரை தாய் எப்படி துடிச்சு செத்துருக்கும்? உங்களுக்கு நித்திர வேணும். இதே மாதிரிதான் அந்த மன்னார் வைத்தியசாலையில ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு டாக்டர் சொல்லிட்டு அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவருக்கு கிளிநொச்சியில வேறு தேவை. அவர் சொல்லி இருக்கிற என்னன்னு கேட்டா, ஒரு தாய் வயிற்று வலியில வேற அங்க இருந்த அந்த நர்ஸ் மேர் அந்த சாதியருக்கு நர்ஸ் மேருக்கு நிர்வாகிக்கு பெரியவா இருக்கும் அவசரம் அடியே இவ்வளவு உள்ளுக்கு இருக்காங்க கூட இவ்வளவு கிட்ட இருவாங்க நித்திர உள்ள விட மாட்டாங்க. ஒரு பிரசவ வழி என்ற அந்த பெண்ணுக்கு தெரியாதா? இப்படியான வீட்டெல்லாம் பதவி தேவையா? இன்றைக்கு அந்த பிள்ளையில கொலையில அந்த பிள்ளைய கொலைதான் செய்தது, கொலையில சம்பந்தப்பட்ட அந்த சாதியர் மருத்துவமாது அந்த டாக்டர் எல்லாரையும் இடமாற்றம் இல்லை. இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், பதவி பறிக்கணும், வேலை பறிக்கணும், பறிச்சு உள்ள தள்ளணும்.
உறவுகள் காத்திருக்காங்க. கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு. நன்றி நன்றி. இப்படிதான் காற்றலையில் காத்திருக்கின்ற அடுத்த உறவை இணைத்துக் கொள்ள இருக்கின்ற இப்படிதான். வணக்கம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். சரி அவர் வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். கேட்கிறது அல்லவா என் குரல்? ஆம் கேட்கிறது. சரி நல்லது. அதாவது பழைய காலகட்டத்தில் என்ன உணவுகளை நாம் சாப்பிட்டோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி தான் ஒரு சில கருத்துக்கள். கல் சட்டியில் பழையது, ஈயச்சொம்பில் ரசம், உருளியில் கீரை, கும்மிட்டி அடுப்பில் சுட்ட அப்பளம், வெங்கலப்பானையில் அரிசி உப்மா, அகன்ற வானலியில் புளி உப்மா, டபரா டம்ளரில் குவிந்த நுரையுடன் இருக்கும் காபி, இழுப்பச்சட்டியில் ரவை உப்புமா, அந்த பொறுக்கு அடை அடையாக தென்னையில் பாயசம், மூங்கில் கூடையில் பொரித்த அப்பளம், பருப்பு தெரிக்க புஷ்டியாம ஆமை வடை, அதை விண்டு ஒரு வெள்ளை, பக்கத்தில் இருக்கும் தயிர் பச்சடியில் ஒரு செல்ல புரட்டு, ஒரு அழகிய பலாச்சோலை, அதை மெல்ல கீறி நடுவில் தேனை கொஞ்சமாக விட்டு மோரஞ்சாதத்துக்கு இலையின் எங்கோ ஒரு ஓரமாக மறைந்து இருக்கும் பச்சை மிளகாய் சட்டினியில் ஆட்காட்டி விரலை பட்டும் படாமலும் தொட்டு நாவின் நடுவில் ஒரு சின்ன இழுப்பு இழுத்து உண்டோம். ஆஹா, அந்த சுகம் இன்றைய காலகட்டத்தில் வருமா? அந்த சுகம் கிட்டும் பழமையில் தான் எத்தனை நிறைவு. இப்பொழுதெல்லாம் பழமை எங்கு போனதோ தெரியவில்லை. பிளாஸ்டிக் டம்ளர்களும் மினரல் வாட்டர்களும் பாட்டில்களும் பிரஸ்டிஜ் குக்கர்களில் சோறு பொங்குவதும். உங்களுடைய இணைப்பு வரவில்லை. சரி காட்பாடி சந்திரசேகர், உங்களுடைய இணைப்பில் ஏதோ சிக்கல். இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் சிவா. இந்த பொங்கல் அம்மல் சம்பந்தமாக விளம்பரங்கள் பார்க்கக்கூடியவா இருக்கிறது. அது ஒரு நாங்கள் இப்ப கனடிய தமிழ் வானொலியில ஒரு சில சமூக வலைதளங்கள்ல என்ன பார்க்கக்கூடியவா இருக்குது. உண்மையில இந்த இது ஒரு விளம்பரம் என்று சொல்றதே இப்ப ஒரு கூடாது. உண்மையில அது எங்களை இனத்துக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய எங்களை வந்து அதை நாங்கள் தெரியப்படுத்தணும். உண்மையில அதெல்லாம் இப்ப சமூக வலைதளங்கள் வந்தாலும் சரி, அல்லது உண்மையில கடந்த காலங்கள்ல கனடிய தமிழ் நட்சத்திர விழா நேரங்கள்ல எல்லாம் நாங்கள் நிறைய சில வேற ரேடியோகள்ல எல்லாம் எங்களை நிகழ்ச்சி நிரல் எல்லாம் இந்த நட்சத்திர திருவிழா பற்றிய அறிவித்தல் எல்லாம் கேட்டோம். அதே மாதிரி ஒரு பரந்து போட்ட ரீதியில எல்லா வானொலிகளும் அல்லது எல்லா சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தியை வந்து எல்லோரும் கொண்டு சேர்க்கும். ஏதாவது ஒரு விடயம், ஒரு சில பேருக்கு உண்மையில அங்க போக சந்தர்ப்பம் இல்லாட்டி சில உடையங்கள் பரப்புற மாதிரி ஒரு உடையத்தை செய்யலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது உண்மையில அங்க நிக்கிறவர்கள் சில உள்ள பெருந்தொகையான மக்கள் வரைகள் ஒரு தண்ணி போதுல கூட சில பேருக்கு ஒரு 3 ரூபாய் காசை கொடுத்தா இல்ல தங்களை கையால கொண்டு கொடுக்கக்கூடியவா இருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு போராட்டத்துக்கு வந்து நேரடியான ஒரு பங்களிப்பு தான் செய்யணுமான்றது இல்லை. அப்ப அப்படியான சில உடையங்களை வந்து இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற சமூக வலைதளம் வந்தாலும் சரி, அல்லது வேற ஊடகங்கள் வந்தாலும் சரி, அப்ப அவர்கள் கட்டாயம் செய்வார்கள். நிறைய அந்த அந்த இதுக்களை வந்து செய்யறதுக்கு இருப்பார்கள். ஆனா இது வந்து கட்டாயம் வந்து பெரிய அளவில் இப்ப குறிப்பிட்ட கால பகுதிகள் தான் இருக்கின்றது. அது இப்ப அந்த காலப்பகுதியும் வந்து ஒரு பாடசாலை தொடங்குவதற்கு முன்னாத பகுதி. அப்ப எல்லோரும் வந்து கொஞ்சம் கண்டிப்பா எல்லாம் ஓடி அந்த நேரங்களை வந்து தங்களுக்கானதான் வச்சு கொண்டிருப்பினும் கடைசி நேரத்துல அவர்களுக்கு நிறைய இதுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நாங்கள் அந்த அதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் தொடர்ச்சியான ஒரு அறிவித்தல் அல்லது விளம்பரங்கள் அல்லது ஒரு தொடர்பான வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கோம். ஏற்படுத்தி கொண்டிருந்தா தான் அந்த முதல் வந்து சொன்ன நேர்கள் மாதிரி காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இங்கு 14 வருடங்களாக அவர்கள் அந்த பிள்ளைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆறுதலாக ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை எடுத்து சொல்லும் மூலமாக அந்த இதுகளை செய்யணும். ஒரு சில பேர் மட்டும் வந்து சொல்லிக் கொண்டிருப்பதை விட நாங்கள் எல்லாரும் ஊர் சங்கங்கள் நிறைய பேர் இருக்கின்றோம். ஒவ்வொரு ஊர் சங்கமும் மேல நினைத்தால் இதை ஒரு புதிய ஒரு எதிர்பார்க்கார ஒரு அந்த இடத்தை ஒரு சம்பிதம் அடையக்கூடியவாறு
செய்யக்கூடிய ஒரு பலம் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு உண்மையில நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கையை காட்டி நீதான் செய்யணும் நான் தான் செய்யணும் பண்றோம், ஒற்றுமையா ஒன்றிணைந்து அந்த பணியை செய்வோம் கூறி உடையவர்கள் நன்றி வணக்கம். எங்கள் இடமும் செயலும் சொல்லுமாக அது மாற வேண்டும் இந்த நாட்களில் சிறப்பு. நன்றி. பொங்குதமிழ் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அது குறித்த பல்தரப்பு முயற்சிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொடுக்கிறோம். எனவே மக்களாக நீங்கள் இந்த விடயத்தை எடுத்துச் செல்ல வேண்டும், பல்வேறு வகையிலும் மக்களை அணி திரட்ட வேண்டும். எல்லோருக்கும் இந்த செய்தியை சென்றடையும் வண்ணம் பொதுத்தலங்கள் மற்றும் உங்களுடைய அனைத்து தளங்களிலும் அனைத்து பொதுத்தலங்களிலும் இது குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அறிய தாருங்கள். ஏனென்றால் இது எங்களுடைய எங்கள் வீட்டு நிகழ்வு என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வர வேண்டும். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சோனியக்கா. பொங்கு தமிழத்துக்கு எங்களுக்கு அந்த உள்ளுணர்வுகள் வந்து புல்லரிக்கின்றது. அது சிறப்பாக எனக்கு எங்களோட ஒவ்வொரு உறவுகளும் வந்து கலந்து வந்து எங்களுடைய எங்களுக்கு என்ன பண்றதுல வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஒவ்வொரு தமிழர்களும் அது ஒரு சிறப்பாகவே நடந்தபடி அந்த முன்னெச்சரிக்கையான வாழ்த்துக்கள் என்றுகிட்டால் சிவனியக்கா. இலங்கையில் வந்து இன்றைக்கு ஒரு அரசாங்கத்துறையில் உள்ள ஒரு முக்கியமான துறை தான் இலங்கையுடைய இது என்று கேட்டீங்கன்றால் குடிவரவக்கூடிய அல்வத்துறை. அதுலேயும் வந்து கடவுத்துறை வந்து இன்னும் முக்கியமா இருக்கு. இன்றைக்கு சிவனியா ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி என்று கேட்டீங்கன்றால் ஒரு பாஸ்போர்ட் வந்து ரினுவல் காலி போயிருக்கணும். ரினுவல் காலி போயிருந்த இடத்துல இன்றைக்கு காலமே கொழும்புக்கு போயிருக்கணும். போய் இந்த இலங்கை பாஸ்போர்ட் ரினுவல் காலி போயிருந்த இடத்துல பாஸ்போர்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டேன். பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கலாம்ன்றீங்க, புதுப்பிக்கலாம்ன்ற உடனே சரிங்கன்று போட்டு லைன்ல வந்து நிக்கிறது கண்ணேரமா போயிட்டு அப்ப நாளைக்கு வர சொல்லி இருக்கணும். அப்ப இதுக்கிடையில வந்து அந்த பாஸ்போர்ட் நிரப்பி கொடுக்கறது வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 15 வந்தீங்கன்னா பாஸ்போர்ட் நான் நிரப்பி போட்டு உள்ள கொடுத்துடுவேன் இருக்கேன். சரி, 15 போட்டு பாஸ்போர்ட் எல்லாம் நிரப்பி கொடுத்தா பிறகு கொடுத்தாச்சு பிறகு அதுக்கு பிறகு திரும்ப வந்து சொல்லியிருக்காரு என்றுகிட்டேன். அந்த 25 வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாஸ்போர்ட்டை அனுப்பிடலாம் இருக்க. அப்போ உள்ள வேலை செய்கிற ஒரு பாஸ்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஒரு அதிகாரியை வந்து இன்றைக்கு லஞ்சத்தை பப்ளிக்காக வேண்டி கொண்டு வெளியில் நிற்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த அந்த ஃபார்முகள் நிரப்பி கொடுக்குறவர்கிட்ட வந்து 25,000-40,000 கிட்டத்தட்ட 60,000 கிட்ட அவர் செலவழிச்சிருக்கேன். அதுக்கு பிரசுரம் நீங்கக்கா நீங்கள் பாஸ்போர்ட்டுக்குள்ளே போனோடனே பாஸ்போர்ட்டுக்கு கட்ட வேண்டிய காசு அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நீங்கள் ஒரு இலங்கையுடைய பாஸ்போர்ட் வந்து ரினிவல் பண்ணி எடுப்பதுக்கு என்றுகிட்டால் நீங்கள் உண்மையான முறையில் எடுத்து 50,000 இன்றைக்கு கொழும்புல உள்ள ஒவ்வொரு அரசாங்கத்தில் உள்ள முக்கிய அரசாங்க கட்டமைப்புகளும் வந்து தமிழர்கிட்ட இருந்து எவ்வளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிக்க வேண்டிய வெளியே தான் செய்துட்டு ஒவ்வொரு டைம்ஸ் நீங்கள் ஏன் இப்படி இவங்களுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கான விளங்கவே இல்லை. சூரியக்கா என்ன இருந்துகிட்டேன் நேரத்துக்கு போகும்போதுங்க, நேரத்துக்கு போய் ஒரு ஜன ஒரு உண்மையான ரீதியில் வந்து நீசிங்க. இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு இப்படி காசை கொடுத்து கொடுத்து பழகு. இது வந்து உண்மையிலேயே ஒரு சரியான வேதனை அளிக்கின்றது என்னட்டுகிட்டேன். இன்றைக்கு ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் வந்து இன்றைக்கு அம்மா அம்மம்மா பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான்னு சொல்லி எங்களோட ஒரு $500 $1,000 நாங்கள் இங்கே அனுப்பிக்க நீங்கள் அந்த காசுடைய அருமையை தெரியாமல் என்னென்று கேட்டால் அங்குள்ளவங்களுக்கு வந்து உங்களுடைய வசதிகளுக்காண்டியும் ஒரு லஞ்சத்தை எல்லாம் கொடுத்து பழகிறீங்கள் என்று நாங்கள் லஞ்சத்தை கொடுத்து பழகி போட்டு சிங்களவன் லஞ்சம் பண்றான்னு சொன்னால் இது யாருடைய ஒரு பெரிய குறைபாடு சொன்னா எங்களுக்குள்ள ஒரு குறைபாடு. அடுத்தது வந்தாக்கா இலங்கையுடைய எலெக்ஷன் வேற இருக்குன்றது அதில் ரணில் வந்து எனியிலேயே ஒரு நரித்தரமான விவரமான அழகாத்தான் நந்தன் பலசிங் ஐயா இனங்கன்றிருக்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் போய் நின்றுகள் தமிழ்நாடு தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு வந்து பெரிய பொருளாக நிச்சயமா என்ன என்றுகிட்டேன். அப்போ அப்படி தெரிஞ்சு கொண்டும் அப்போ தமிழர்கள்ட்ட வந்து நீ இப்போ வந்து ரெண்டு திரும்ப நரித்திரமான விதத்தில் தமிழர்களுடைய வாக்கை வந்து வேண்ட வர்றாருனா இவர் இப்படிப்பட்ட ஒரு நரித்திரமான இடத்துல அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய விழிப்பை வந்து இன்னும் விவேகமாக கூட்டிங்கன்னா போகணும் என்ன. அங்கே உள்ள ஒவ்வொரு எங்களுடைய அண்ணாக்களாக இருக்கட்டும் அக்காக்களாக இருக்கட்டும் தம்பி தங்கையுமா இருக்கட்டும் இனிவரும் காலங்களில் வந்து நாங்கள் யாருக்கு ஓட்டை போட போகிறோம் என்ன எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறோன்றது இலங்கை அரசாங்கத்தோட நீங்கள் என்ன கதைச்சி இப்படி யோசனை இல்லை என்று எங்களுடைய ஒரு தேசிய கட்டமைப்பை இன்றைக்கு கூட பலமாயில்லாத காலத்திலே பலமாயிருந்த காலத்திலேயே வந்து நீங்கள் ஒன்றும் செய்யாத நீங்கள் இன்றைக்குன்னு சொல்லி எங்களுக்குன்னு சொல்லி யார் இருக்கிறது என்ன. இப்போ புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர்ல ஒரு அரசியல் அமைப்புகளை நம்பித்தான் புலம்பெயர் தமிழர்களும் நாங்கள் இன்றைக்கு ஓடிக்கின்றோம். இன்றைக்கு கனடாவில் எடுக்க போன்ற இந்த பொங்கு தமிழ் வந்து உண்மையிலேயே சிறப்பாக வெற்றி எடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து கனடாக்கும் எடுத்துச் செல்லணும் என்ன புலம்பெயர் கனடா தமிழர்களுக்கு என்ன வேணும் புலம்பெயர் தமிழர்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி
அப்படி இருக்க இந்த சிங்கள பேரினவாதத்தை நாங்கள் திரும்பவும் நம்பி நம்பி ஏமாறலாமா என்று ஒவ்வொரு தமிழர்களும் நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டு நாங்கள் எங்களுடைய விழிப்பை வந்து இன்னும் விவேகமாக கூட்டி கூட்டித்தான் நாங்கள் எங்களுடைய காரியத்தில் வெற்றி பெறவானோம் என கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எடிசன். நன்றி. காற்றில் உறவுகளின் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்து கொள்கின்ற உறவு, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. முதலில் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் பிரிவுதான் நடந்திருக்குது. அந்த பிரிவுக்கு பிறகு 15 தேதி மட்டுக்கும் டைம் இருக்கு நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு. அதுக்கு இடையில இத்தனை பிரச்சனைகள் நடந்து அவர் விட்ரா பண்ணுவாரோ தெரியாது. அடுத்த கட்டத்தில் அவர்கள் இப்படியே அவர்கள் சொல்ற ஒரு ஏற்க முடியாத விஷயம் என்னதா என்று சொன்னா, அவர்கள் சொல்றார்கள் கஜேந்திரக்கு அவர்களுக்கு சொல்ற வேற ஒன்றுமே இல்லை. கஜேந்திரகுமார் பண்ணவர்களை பற்றி அவதூறு அவர்கள் சொல்றது என்றால், கஜேந்திரகுமாரும் கொழும்புல இந்த கட்சிகளுக்கு சிங்கள கட்சிகளுக்கு துணை போய்கொண்டு அவர்களுடன் பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அபாண்டமான ஏற்க முடியாத கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் கஜேந்திரகுமார். என்று அவர்களுக்கு அதை தவிர வேற எந்த தெளிவும் இல்லை கஜேந்திரகுமார் மீது பழி போடுறதுக்கு. தங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு, தங்களுடைய கல்வெட்டுகளை போடுறதுக்கு அவர்கள் இதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் இது எல்லாத்தையும் முழிப்பாக இருக்கணும், இதை செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். இப்ப பொது வேட்பாளர் நிறுத்தி போட்ட பிறகு அவர் ரெண்டாம் தெளிவாக ஒரு சிங்களவரை போடுறதுல மக்கள் தெளிவாக இருக்க வேணும். அப்படி சொல்லிக்கிற மக்கள் என்ன செய்ய வேணும், சரியாக தீர்மானித்து செய்வார்கள், செய்யவும் வேண்டும். அடுத்ததாக அவர்கள் சொல்லுற யாரும் ஒரு ஆய்வாளர் அன்றைக்கு கதை கேட்க சொல்லுற தாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தினா பிறகு புலம்பெயர் அமைப்புகள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு புலம்பெயர் அமைப்புகள் இருந்தால் நிதி வேணுமா? அப்ப அந்த நிதியை எடுத்து என்ன செய்ய போகினோம் அப்படி இருந்தா, நான் நினைக்கிறேன் இன்னும் கூடுதல் நிதி கொடுத்து தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொடுத்து வாக்கு போல செய்ய போகிறார்களா என்று சொல்லி காசு சேர்த்து போட்டு தங்களுடைய இதுகளில் நிரப்ப போகிறார்களா தெரியல. அப்ப நிதி பொது வேட்பாளர் நடத்துறதுக்கு என்னத்துக்கு நிதி? மக்களுக்கு தெரியும் நிதி ஒன்றும் தேவைப்படாது. உங்களோட இதெல்லாம் எதிர்பார்த்து தானே நீங்கள் செயல்பட்டீங்க. ஒவ்வொரு ஆக்களும் மக்களுக்காக தொண்டர் அடிப்படையில் உங்கள்கிட்ட இருக்கிறத போட்டு நாட்டுக்காக மக்களுக்காக இனத்துக்காக செயல்படுத்துவார். நிதி தேவையில்லை. மக்கள் இப்போ பாருங்க அர்ச்சனாவ கண்ணை மூடிக்கொண்டே ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே. சரியான கொள்கைகள் சரியான நிலப்பாடு எடுத்து அதற்காக செயல்படுத்துல அர்ச்சனை வசனர் வாங்கோ வாங்கோ இல்லையே. மக்கள் தன்னிச்சையாக அவருக்கு பின்னால நிக்கிறார். இப்படித்தான் ஐயா, இப்ப மக்களுக்கு ஒரு தாகம் இருக்கு, மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை வந்து ஸ்ரீகுமார் ஐயா சொன்னாலும் ஏற்பார்கள். அது யாராக இருந்தாலும் அது யார் சொன்னாலும் மக்கள் ஏற்பார்கள். அதான் அதுதான் கொள்கை வழி சரியாக ஒரு விஷயத்தை சரியாக சொல்லிக்கல அதுல இருக்கிற சரி போல மக்களின் அம்மளவே முட்டாள்களா கண்ண மூடிக்கொண்டு. ஆனால் இப்பொழுது உதாரணமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், எனில் அந்த கருத்தை நீங்கள் உங்களுக்கு பிடித்து போகிறது, அதனால் நான் நல்லவர் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நான் பின்பு அதை பயன்படுத்தி ஒரு தவறான கருத்தை சொல்லும் பொழுது நான் அப்பொழுது நீங்கள் சொல்ல தெரியணும் இது தவறு என்று. ஓ, அதுதான் நான் சொல்ல வரப்ப என்னவாக இருந்தாலும் மக்கள் வந்து நான் இப்ப மக்களுடைய மனநிலையைத்தான் சொல்லுறேன். அர்ச்சனா பற்றி கதைக்கல நான் இங்க அர்ச்சனோட செயற்பாடுகளை விமர்சிக்கல. அவர் ஒரு விஷயத்த மக்கள் நலம் சார்ந்த ஒரு விஷயத்த செய்ய வைக்கல. மக்கள் அதை சரிதான் என்று ஆராய்ந்துதான் அவருக்கு பின்னால் நிக்கிறார்கள். அவற்றை தனிப்பட்ட விஷயங்களை அடுத்த பக்கத்துக்கு பார்த்துட்டு அது அப்படி இல்ல ஐயா. மக்களுக்கு அந்த வலி இருந்தது, துன்பம் இருந்தது, அநீதி நிகழ்ந்தது, அதை யார் சொல்லினாலும் அவர்கள் பின்னால் மக்கள் அணிதிரள்வார்கள். அப்ப இப்படியான சூழ்நிலையில பொது வேட்பாளர் வந்து சரியான விஷயத்தை சொன்னா அவருக்கு பின்னால் போக மாட்டார்களா?
புகழ்தானே, அதுக்கு நிதி நீங்க சொல்றீங்கள். புதிய ஊர்படையை நிறுத்தலாம் பலகாலம் 77 நாங்கள் தமிழ்களம் தான் ஒரு செய்தி வேண்டும். அது திருப்பி திருப்பி ஒரே இதை சொல்லி சொல்லி யாருக்கு காட்டி கொண்டு இருக்கிறதுக்காக நீங்கள் புதிய ஊர்படை நிறுத்துறதுக்கான ஒரு கைங்கரியம் உங்களுடைய சிதினேஜெண்டா, அது அவர்களுக்கு தெரியும் தாங்கள் என்ன செய்யணும். அதற்காகத்தான் இன்னும் 15 எப்ப அவர்கள் போய் அதாவது பொது வேட்பாளருக்காக கட்டுப்பணத்தை கட்டி தான் ஒரு பொது வேட்பாளர் இந்த நிலைக்கு வேற போயிடும். இதுப்ப ஒரு ஸ்டேஜுக்கு தான் பாஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு அவர் வந்து மேனிஃபெஸ்டோல என்ன சொல்ல போற ஒரு முடியவையா? இப்பொழுது ராணுவ சமநிலையில் இருந்து கொண்டு தமிழ் விடுதலை புலிகள் ஒரு பெருந்தேசத்தை கைப்பற்றி மீட்டு தமிழ் மக்களுடைய ஒரு ஏகபோக பிரதிநிதிகள் என்று சொல்லி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த நிலையில் கூட பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது உலக நாடுகள் என்ன செய்தன, அல்லது ஸ்ரீலங்கா அரசு எப்படியெல்லாம் ஏமாத்தியது? அதாவது அரசில் இருக்கின்ற பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கூட எப்படி கிழித்தறிய அந்த சிங்கள பேரினவாதம் பௌத்த பேரினவாதம் வரலாறுகள் எப்பொழுதும் கற்பிதங்கள் எனக்கு சரியான வழிகாட்டி. ஆமாம், எனவே இன்று ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளான இனம் இது உள்ளக விசாரணை என்பதும் உள்ளக தீர்வுகளும் அங்கே எதுவுமே ஆகாது, அந்த நாட்டுக்குள் எந்த ஒரு பூச்சி மழுகும், இனிமே எங்களுடைய புண்களுக்கு மருந்தாக நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று டயஸ்பரா சொல்கின்ற புலம்பெயர்ந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற சர்வதேச நீதி விசாரணைக்காக போராடி கொண்டிருக்கிற சர்வதேச தலையீட்டோடு எங்களுக்கு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் செய்ய வேண்டும். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பல மாயைகள் மாயா நாடகங்கள் கண்கட்டி வித்தைகள் நூலாட்டங்கள் எல்லாமே நிகழும். அது களங்களாக இருக்குமே ஒழிய அது எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்காது. அந்த களங்கள் எப்படி ஏதேனும் உங்களுடைய குரலாக ஒலிக்க முடியும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் அதை முயற்சி செய்யலாமே ஒழிய, ஆனால் எங்கேயுமே அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்காது என்பது அந்த நாட்டுக்குள் நடக்கின்றபடியே அங்கிருந்து புலம்பெல்லாம் நடக்கின்ற அநீதிகளை வெளிக்கொண்டு வரலாமே ஒழிய அந்த நாட்டுக்குள் நமக்கு தீர்வு கிடைக்காது என்பது எழுதப்பட்ட விதி. அது மாற்றமில்லாத ஒன்று. எங்களுக்கு ஒரு விதி, அதாவது எங்களுக்காக ஒரு நிலப்பாட்டு எடுக்கைகளாக உடையவர்கள் என்ன செய்கிறார்கள், 13+13 மைனஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பல விடயங்களை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். கடைசியா ஒன்று என்று சொல்லப்படுகிறேன், அப்ப மக்கள் தீர்வுக்கு ஆராய்ந்து எதை செய்தால் தங்களுக்கு சரியான தெளிவான விவரத்தை தமிழருக்கு என்ன வேணும் என்றதை சொல்லுவதற்கு எதை செய்தால் எது மற்றவர்களுக்கு விளங்கும் என்ற முறையில் செய்ய வேண்டும். அது என்ன பொறுத்தவரையில் பரிஷ்கரிப்பது ஒரே வழியாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, நன்றி. இந்த வேளையில் உறவுகள் என்னுடைய கருத்துக்களும் இங்கே எடுத்து வரப்பட்டன. இடையில் கார்ப்பாடி சந்திரசேகருடைய முழுமையான கருத்து எடுத்து வர முடியாமல் தொழில்நுட்ப சிக்கல் ஒன்று வந்தது, அது அவருடைய பக்கத்தில். சரி, இவை கடந்து நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் நீதிமன்றத்தில் கொக்கு தருவாய் புதைகுழி வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போன ஒரு அலுவலகம் OMB சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாதி வாசுதேவா மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தணிகளான ரட்னவேல் மற்றும் நிரஞ்சன் ஆகியோரும் காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்களும் அந்த மன்றில் குழுமியிருந்தார்கள். ஏற்கனவே நீதிமன்றால் இந்த புதைகுழி அகழ்வு தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்க கோரியிருந்தமை தொடர்பில் கொக்குத்தருவாய் கிராம அலுவலரால் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டமை நீங்கள் அறிந்தபடியாம். இதேவேளை இந்த அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின்
பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை ஒரு மாத கால பகுதிக்குள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் போது எடுக்கப்பட்ட 25 வகையான எலும்பு கூட்டு தொகுதிகள் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ பீட கட்டிடத்தில் உள்ள சட்ட மருத்துவ பிரிவுக்கு இடமாற்றப்பட்டு கடந்த 2 தொடக்கம் அது சம்பந்தமான பகுப்பாய்வு பணிகள் 2 இடம்பெற்றன. இந்த பகுப்பாய்வு பணிகளானது இதுவரும் வாரங்களில் தொடர்ந்தும் நடைபெற இருக்கின்றது என்று அந்த புதைகுழி அகழ்வில் தலைமை தாங்கிய சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாவதி வாசுதேவா நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தார். கனிய தமிழ் வானொலியில் அது பற்றிய நேர்காணல் ஒலிக்குறிப்பை நேற்றைய இரவு பொழுதில் எடுத்து வந்திருந்தேன். அத்தோடு காணாமல் போனோர் அலுவலகம் புதைகுழியாக இடம்பெற்ற இடத்தை பூர்ணமாக பொதுமக்களிடம் கையளிப்பது சம்பந்தமாக அடுத்த வழக்கு தவணையில் முடிவுக்கு வருவதாக நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் சார்பில் சில விண்ணப்பங்களை அவர்களது சார்பில் ஆஜரான சட்டத்தினைகள் மன்றில் முன்வைத்திருந்தார்கள். கனிய தமிழ் வானொலியில் பேசப்பட்ட ஒரு விடயம் அது இதில் முழுமையாக நின்று பயணித்த ஊடகவியலாளர் முன்னாள் போராளி அவருடாக சொல்லப்பட்ட விடயங்களில் ஒன்று இந்த மரபணு பரிசோதனை போன்ற விடயங்கள் தடயவியல் போலீசாரினால் எடுக்கப்பட்ட குறிப்புகள் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொகுதிகள் மற்றும் சான்றுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அத்தோடு இந்த அகழ்வின் பொழுது பல இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை பத்திரிகைகள் முன்னெடுத்து நீதவான் நீதிமன்ற பதிவாளரினால் பிரசுரிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த இலக்கங்கள் அதனோடு இணைந்த போராளிகளுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதன் மூலம் ஆய்வுப் பணிகளையும் அந்த புதைகுழி தொடர்பான கால பகுதியையும் கண்டுபிடிப்பதற்கு இலக்கு என்ற அடிப்படையில் காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தினால் தெரிவித்ததன் அடிப்படையில் அது சம்பந்தமாகவும் கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கின்றது. இது 95 முன்னே கால விடயங்கள் என்ற உடற்கூற்று தொகுதி என்று சொல்லி இதை ஏமாற்ற முடியாது ஏமாற்றுகின்ற முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட விடயங்களில் அது அப்படியல்ல என்ற கருத்துக்கள் விளக்கங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. துரைசா ரவிகரன் அவர்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான விடயங்களை கண்காணிக்க இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அதிகாரி சுசாந்தி கோபாலகிருஷ்ணன் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்ததோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு புறம் இருக்க இது பற்றிய சில ஒலிக்குறிப்புகள் நேற்றைய பொழுதில் எடுத்து வந்திருந்தேன். அதில் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் சொன்ன உரைகள் பகுதியிலே நடைபெற்ற உற்பத்திகள் ஆகவே இப்பொழுது 2009 அது இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் பெருந்தொகையான பொருட்களை பல வருடங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பது என்பதும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவற்றை போராளிகளுடைய தேவைகளுக்காக விநியோகிப்பது என்பதும் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது. நானும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற வகையிலே அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இது போன்ற பல விளக்கங்களை நேற்று இரவிய காற்றலையில் நான் எடுத்து வந்திருந்தேன். கூட்டு தொகுதிகளின் ஆராய்ச்சிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஃபொரன்சிக் இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதை துலாம்பாரமாக பத்திரிகைகளில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற பதிவாளரினால் பிரசுரிக்க வேண்டும் என்றும் அந்த எனவே நான் சொன்ன விடயங்களை அந்த நீதி அதாவது சட்டத்திரைகள் அதே போல் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே நான் நிற்கிறேன் சொல்லாம் நிற்கிறார்கள் வழியாலையும் நான் வரும்போது நீதிமன்ற வாசல்லே வந்து அக்கா அவங்களுக்கு வழக்கு இருக்கிட்டு சொல்றார்கள். அவர்களுக்கு தெரியும் நாங்க வழக்கு தான் பாரமட்டு இது தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா அவர்கள் நீதிமன்றத்திலே வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நிற்கிறார்கள் வெளியே நிக்க நாங்கள் உண்மையான அந்த பிரச்சனைகளை கதைக்கிறோம். அதாவது இந்த பிரச்சனைகளை கதைக்கிறார்கள் போராடுகிறார்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முனைகிறார்கள் என்று முன்னாள் போராளிகளான நாங்கள் இங்கே காற்றிலே அழைத்து வந்த உடவியலாளர் உட்பட மற்றும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் எல்லோரும் அச்சுறுத்தப்படுகின்ற வகையில் புலனாய்வாளர்களால் குவிக்கப்பட்டு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயத்திலும் எங்களுக்கு ஒரு
அச்சம் இருக்கின்றது. இதுக்கே எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. அப்ப நாங்க இப்ப வெளியால தனியத்தான் போக போறோம். தனியா போய் எங்களுக்கு என்ன நடக்கமன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த வகையில வந்து நான் நின்று புள்ளா இருந்தான். அந்த வகையில வந்து கையளிக்கப்பட்ட உறவுகள்ல வந்து ஒரு ஆளின் சாட்சியம் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குமணமணியை சேர்ந்த புஷ்பாம்பளஞ்சி ரெண்டு பிள்ளைகளை கையளித்தவா அந்த வழக்கு நடந்து கொண்டே இப்ப அவர்களுக்கும் அச்சுறுத்தல். அரசாந்த வழக்குக்கு வந்தவர்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள், தூதகம் வந்திருக்கின்றார்கள், சட்டத்தரணிகள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். பல முகங்கள்ல பொது எங்கள் தேசிய சார்ந்து பயணிக்கிற அனைவரும் வந்து. எனவே இந்த ஒலிக்குறிப்புகள் யாவற்றையும் நான் இன்று எடுத்து வர நினைத்தேன். உறவுகள் நிறைந்து வந்த மையால் அவற்றை எடுத்து வர முடியவில்லை. உறவுகளை பெரிதொரு பொழுதில் அவற்றையும் எடுத்து வருகின்றோம். அதே போல் இப்பொழுது பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்பட்டன. உறவுகளுடைய கருத்துக்களாக கருத்துக்களை பகிர்ந்த தர்மலிங்கம் ஐயா, வாகீசன், பொன்னம்பலம் அம்மா, ஐங்கரன், அடுத்து புனிதா, சிவா மற்றும் எடிசன், ஸ்ரீகுமார் ஐயா, காட்பாடி சந்திரசேகர், எல்லோருடைய கருத்துக்களும் நாங்கள் போற்றுகின்றோம். பொங்கு தமிழ் நிகழ்வு எழுச்சியோடு நடைபெற இங்கே அணியமாகிக் கொண்டிருக்கின்றது. கேடிய மண்ணில் தீர்வு காண முடியாது என்பதை வலியுறுத்துகின்றன. எனவேதான் மேற்குலக நாடுகளை திருப்திப்படுத்தும் வகையில் நுட்பமான பிரச்சார அறிக்கைகளை சந்திரிகா வெளியிட்டு வருகிறார். காலம் காலமாக இருந்த அரசுகள் சமாதானம், பேச்சுவார்த்தை, உள்ளக தீர்வு என்று பல நாடகங்களை எவ்வாறு செய்தன. செய்கின்ற பொழுது நாங்கள் ராணுவ சமநிலையில் நின்ற பொழுதே எவ்வாறெல்லாம் ஏமாற்றுகின்ற முயற்சிகள் இந்த அரசுகள் செய்தன. அந்த கொழுக்கட்டை மோதகம் போல் உள்ளுடல் ஒன்றுதான், வெளியேதான் மாற்றங்கள் என்பதுதான் மாறி மாறி வருகின்ற சிங்கள பேரினவாத அரசுகள் செய்து வருகின்றன என்பதை மீண்டும் மீண்டும் தேசிய தலைவருடைய கூற்றிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அரசியலமைப்பு என்றும் வார்த்தை பிரயோகங்களை கையாண்டு மேற்குலகின் கண்களுக்கு மண் தூவி வருகிறார். உலக நாடுகளிலிருந்து பெறப்படும் நிதி உதவியையும் ஆயுத உதவியையும் ஆதாரமாக கொண்டே சிங்கள அரசு தமிழருக்கு எதிராக இந்த போரை நடத்தி வருகிறது. பெரியதொரு அழிவு போரை நடத்தி கொண்டு பெருமளவில் அப்பாவி தமிழ் மக்களை கொன்றொழித்துக் கொண்டு சமாதானத்திற்காகவே சண்டையை நடத்துவதாக சந்திரிகா அரசு உலகத்தை ஏமாற்றி மீண்டும் மீண்டும் வந்த சிங்கள அரசுகள் செய்கின்ற கொடுமைகளின் தொடர்ச்சியாக அண்மை காலங்களில் இள வயதில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். விபத்திலூடாக, மாரடைப்பினூடாக 30-32 வயதில் இப்படி பல காரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சவால்களை கடந்து ஊடகவியலாளர்களாக முன்னாள் போராளிகள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லது இந்த அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது மக்களுடன் என்று போராடுகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விடயம்தான், யார் இன்றும் மக்களுக்காக உண்மையாக இருக்கிறார்களோ, உண்மையாக குரல் கொடுக்கிறார்களோ, உண்மையாக போராடுகிறார்களோ, மக்களின் குரலாக, மக்களினுடைய நன்மைக்காக, மக்களுடைய இலக்கை நோக்கிய, விடுதலை நோக்கிய பயணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை மக்கள் போற்றுவர். யார் என்ன தூற்றினாலும், யார் என்ன நாடகங்கள் போட்டு மாய முகங்கள் காட்டி இங்கே பசுவேடம் பூண்டு பசுக்களுக்குள் வந்து பிரித்தாலும், முயற்சிகளை செய்தாலும், அதை கடந்து மக்கள் உண்மையை அறிகின்ற அளவுக்கு போதிய வரலாற்று கற்பிதங்களை கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக வரலாறு என் வழிகாட்டி என்ற தேசிய தலைவருடைய வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆயினும் சந்திரிகா அரசு நடத்தும் இப்போரின் நோக்கம் என்ன என்பதையும், இப்போரினால் புலிகளை வெற்றி கொள்ளவோ அன்றைய தமிழரின் பிரச்சினையை தீர்க்கவோ முடியாது என்பதையும் மேற்குலகம் இப்பொழுது உணரத் தொடங்கியுள்ளது. மீண்டும் மீண்டும் சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் எடுத்துச் சொல்கின்ற உண்மைகள் இருக்கும் நிலையில், அங்கே உள்ளரங்கில் எல்லாம் சரியாக இருக்கிறது, உள்நாட்டுக்குள் தமிழர்களுக்கு சரியான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாயை தொடர்ச்சியாக எடுத்துக்காட்ட முயல்கின்ற அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முறியடிப்பதும் போராட்டத்தின் ஒரு அங்கம். போராளி என்பவன் எல்லை கிராமத்தில் ஒரு மூதாட்டி, அந்த எல்லை கிராமத்தை காப்பதற்காக கருவி ஏந்தி நின்ற காட்சியை நாங்கள் விடுதலை புலிகள் காலத்தில் பார்த்திருந்தோம். அந்த போராளி அவரும் போராளி. அது மட்டுமல்ல, அந்த போராளிகளை வாழ வைப்பதற்காக பல வெளி மாநிலமா போராளிகளுக்கு உணவூட்டிய தாய் அவளும் ஒரு போராளி. இவ்வாறாக மக்களுக்காக போராடுகின்றவர்கள் போராளிகள், ஆனால் மக்களுடைய போராட்டத்தை இழுத்து சிதைக்க நினைக்கின்றவர்கள், அரசுகளோடு கூட்டு சேர்கின்றவர்கள் அந்த போராளிகளாக முன்னே காலங்களில் கருணா போல் இருந்திருந்தாலும் அவர்கள் இன்று எங்கே இருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
இன்றைய மண்ணில் மாபெரும் எழுச்சியோடு நடைபெறுகின்ற பொங்கு தமிழ் நிகழ்ச்சி என்பது காலத்தின் தேவை. அது புலம்பியிருந்த தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் போராட்டத்தினுடைய எழுச்சி பேரெழுச்சியாக கேரிய மண்ணில் எழுச்சி கொள்ள